வெல்கம் டு கற்கே கசடற. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோம் நல்லாவே தெரியும். பிசி கொஷின் பேப்பரில் என்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது, எந்த கொஷின் ராங் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அதாவது வட்டத்தின் எவையேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி வட்டத்தின் எது ஆகும், ஓகேங்களா? அதாவது இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்ட அந்த கொஷினோட விதம் தவறு அப்படின்னே சொல்லலாம், ஓகேங்களா? கொஷினோட கொஸ்டின் தவறு, ஓகேங்களா? கொஸ்டின் ராங். அதாவது வட்டத்தோட பகுதிகள், ஓகேங்களா, வட்டத்தோட பாகங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மையம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மையம், ஆரம், விட்டம், நாண், இதான் வந்து பார்த்தீங்கன்னா வட்டத்தோட பாகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா செவன்த்து ஓல்டு புக்கில் நாலாவது படம் பக்கம் 148 தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. நியூ புக்கில் 8th இரண்டாவது படம், ஓகேங்களா, ரெண்டாவது படம் பக்கம் மெயின் வந்து பார்த்திங்கன்னா 51 கொடுத்துருக்காங்க, தெளிவாக கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா, படத்தோடு கொடுத்துருக்காங்க. இது நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வச்சுருக்கிறேன், கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி எல்லாருமே கிளைம் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஒரு மார்க் ஈஸியாக வாங்கிடலாம், ஓகேங்களா? வட்டத்தின் எவையேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி வட்டத்தின் எவனா ஆகும், ஓகேங்களா? வட்டத்தின் இந்த ஏதாவது ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில வச்சு வரைஞ்சோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வட்ட வில் அப்படிங்கிறது ரொம்ப தவறு, ஓகேங்களா? வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் இரு புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டு நான் எனப்படும், ஓகேங்களா? ஒரு வட்டம் இருக்கு, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, அந்த ரெண்டுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வட்ட வில் கிடையாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து வட்ட வில் கொடுத்துருக்குறாங்க. அதே வட்டத்தின் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வட்டத்தின் மேலுள்ள ஏதேனும் இரு புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறது, இதுதான் கொஸ்டின். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினை வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் இது பாருங்கள், வட்டத்தின் மேலுள்ள ஏதேனும் இரு புள்ளிகளை சேர்க்கும் கோட்டு துண்டின் பெயர் என்ன, இது புக் பேக் கொஸ்டின் தான், ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் வந்து ராங்காக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக அது கிளைம் பண்ணலாம். அதே போல் திரவமானி, ஓகேங்களா, திரவமானி கொஸ்டின்ஸும் தவறு தான். திரவமானிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் கேஜ் தான் வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொஸ்டின்ஸை கொடுக்கறது வந்து தெர்மோமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறான கொஸ்டின் தான், சரிங்களா? இதுவும் கொஸ்டினே ராங் தான், ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஒரு சில தெர்மோமீட்டரை வச்சு போட்டிருக்கலாம், ஓகேங்களா? திரவமானியோட தத்துவம் வேறு, தெர்மோமீட்டரோட தத்துவம் வேறு, ஓகேங்களா? இது தெர்மோமீட்டர்னா வெப்பநிலை மானி. அப்போ அந்த கொஸ்டின் தப்பு தான், சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கிளைம் பண்ணலாம். எவையேனும் இரு புள்ளிகள் ஏற்பட்ட ஒரு பகுதி வட்டத்தின், ஓகேங்களா, கண்டிப்பாக நான் வரணும். அப்படி இல்லைன்னா அந்த கொஸ்டினே தப்புன்னு சொல்லலாம், சரிங்களா? கண்டிப்பாக ஆன்சர் நான் அல்லது இந்த கொஸ்டின் ராங், ஓகேங்களா? நீங்கள் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் நான் பிடிஎஃப் ஃபைல் போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? என்ன அப்ளை பண்ணாதாங்க ஒரு மார்க் கிடைக்கும், ஓகேங்களா? கண்டிப்பாக ஒரு மார்க் கிடைக்கும். அதனால் தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள். இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஈஸியாக எல்லாருமே அப்ளை பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு மார்க் 100% கிடைக்கும். லாஸ்ட் டைம் உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் கிடைச்சிது, இந்த வருஷமும் கண்டிப்பாக இந்த ரெண்டு மார்க் கிடைக்கலாம், ஓகேங்களா? இந்த ரெண்டு மார்க்குமே ஈஸியாக கிடைக்கலாம். தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள். பிடிஎஃப் ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். வெல்கம் டு கற்க கசடற. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீன் யூசர் பிசி 2020 எக்ஸாமினேஷன்ஸில் நம்ம கொஷின்ஸ் என்ன கொஷின்ஸ் வந்து ராங்கான கொஷின்ஸ்க்கு எப்படி நம்ம அப்பீல் பண்ணலாம், எந்த கொஷின் ராங் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அன் அகாடமி அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 டிஎன்இபி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு கிளாஸஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கும், நிறைய சீரியஸ் டெய்லி டெஸ்ட் சீரியஸ் வந்து ஃப்ரீயாகவே இருக்கும். இது நீங்கள் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆப், உங்களுடைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அன் அகாடமி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ப்ளஸ் கோர்ஸ் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாகின் கிளிக் பண்ணி, லாகின் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் கோர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் கோர்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸஸ் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு கோடு கேட்கும். அந்த கோடில் ருத்தீஷ் பாபு, ஓகேங்களா, RUTHISHBABU அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கு அந்த ஃப்ரீ கோட் அந்த ஃப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் ஆகிக்கும், உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே அக்சஸ் ஆகிக்கும். நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் என்டர் பண்ணால் போதும், மற்றபடி எல்லா டைமும் நீங்கள் ஃப்ரீ கிளாஸஸும் எத்தனை டைம் வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கு, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கோள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த இலக்கு குறிக்கோள் இந்த ரெண்டு பேட்ச்மே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் கோர்ஸ் தான், அது சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இலக்கு அப்படிங்கிறது குரூப் டூ கிளாஸ்க்காகவும், குறிக்கோள் அப்படிங்கிறது குரூப் ஃபோர் விஓ கிளாஸ்க்காகவும். அதே போல் டெய்லி ஃப்ரீ டெஸ்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு 13, 20, 27 மூணு நாளையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதே போல் ப்ளஸ் கோர்ஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளஸ் கோர்ஸஸில் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் பேஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் கிளாஸஸ் நடக்கும். அதில் நீங்கள் ருத்தீஷ் பாபு அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. ஓகே, கிளாஸஸ் போயிடலாம்.